இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்க பயன்படுத்தி பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல பெல் பட்டனா ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்கு பக்கோடாக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம் இருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். காய்கறி சீவுறதால நம்ம உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கையும் நல்லா சீச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. உதிரி உதிரியா இருக்கணும். அப்பதான் நம்ம பக்கோடா வந்து நல்லா வரும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் நல்லா 3 தடவை கழுவி எடுத்துட்டேங்க. இது 3 தடவை நான் கழுவிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். 3 தடவை கழுவும் போது தண்ணி இப்படி ஒயிட்டா இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஒயிட் கலர்ல வந்துட்டே இருக்கும் ஒரு மாவு மாதிரி. அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நல்லா வரும் நம்ம பக்கோடா. அதுக்காக தான் நல்லா 3 தடவை கழுவ சொல்றோம். இப்ப கழுவி எடுத்து நல்லா பிழியணும். இந்த மாதிரி 2 கை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில எடுத்துட்டு இதை நல்லா இப்படி புழிங்க. தண்ணி ஃபுல்லா போயிடும். இப்படி புழிஞ்சு புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா புளியணும். அப்போதான் வந்து நம்ம மாவு மசாலாலாம் போடும்போது தண்ணியாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு இருக்கணும். எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மாதிரி ஒரு வடை பதத்துக்கு இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப வடை பதத்துக்கு மாவாட்டம் இல்லாமல் அப்படியே தெரியணும் உருளைக்கிழங்கு. அந்தளவு நல்லா புளிஞ்சு எடுத்தால் தான் வரும். இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் நான் புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டு காட்டுறேன். சீவி வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்கேன். மொத்தமாக போட்டால் பக்கோடா வந்து நல்லா இருக்காது, மொத்தமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பச்சை மிளகான்றனால நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பச்சை மிளகாய் போட்டால் 2 போட்டால் போதும். நான் சின்னதாக எடுத்திருக்கனால 4 எடுத்துக்கிறேன். 4 பல்லு வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். இந்த சைஸ்ல 4 பல்லு எடுத்திருக்கேன். இந்த சைஸ்ல 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம இடிச்சு போட்டுக்கலாம். இப்போ உரல்ல போட்டு இதை நல்லா இடிச்சுக்கிறேன். இப்போ நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா வலிச்சு அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துக்கிறேன் நான். ரெண்டு கொத்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதோட இலைகளை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1/3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1/30 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் பச்சரிசி மாவு தாங்க 1/2 கப் எடுத்திருக்கேன். அது வந்து 30 கிராம் இருக்கு. அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம். மாவு நம்ம ரொம்ப சேர்த்தோம்னா வடை மாதிரி ஆயிரும். பக்கோடாக்கு இந்த மாதிரிதான் இருக்கணும். அதனாலதான் நம்ம மாவு கொஞ்சமா சேர்த்திருக்கோம். கரெக்டான அளவு சேர்த்திருக்கோம். பக்கோடாக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு நம்ம சேர்த்திருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப நம்ம எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சாச்சு. இப்படி நம்ம வந்து புடிச்சு இப்படி போனோம்னா பக்கோடா இந்த மாதிரி வரணும். ரொம்பையும் மாவு இல்லாம திட்டத்திட்டா தெரியுது பாருங்க. இப்ப இதை புடிச்சோம்னா வரும். சின்ன சின்ன உருண்டையா இப்படி புடிச்சு அப்படியே தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா போதும். இது அப்படியே நம்ம போட்டா பக்கோடா ஆயிடும். இதை நல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு தாங்க இந்த மாதிரி தட்டி தட்டி போடணும். இப்போ தட்டி வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம எண்ணெய்க்குள்ள அப்படியே போட்டோம்னா நல்லா வரும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சூடு பண்ணியாச்சுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் பொறிக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம வந்து மாவு பிணைஞ்சிருக்கோம் இல்லையா, இது வந்து ரொம்ப நேரம் வந்து விடக்கூடாது. நம்ம உடனே வந்து போட்டு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துணும். இல்லைன்னா தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டா பக்கோடா வந்து நல்லா வராது. அதனால உடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம்னா உடனே நம்ம எண்ணெயை காய வச்சிடணும்.
எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்ப நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கணுங்க. உருண்டை எல்லாம் பிடிக்கணும்னா அப்படியே போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வந்து எண்ணெய் இருக்கட்டும், ரொம்ப காந்த விட்டுற கூடாது, கருகிடும் அப்ப நம்மளோட பக்கோடா. இப்ப இதை பரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் பரட்டி விடுங்க. இப்ப இந்த மாதிரி மொறுமொறுன்னு நல்லா வந்துருச்சு. இப்ப இதை நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த கலர்ல வரவும் எடுத்துடலாம், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நான் பிளேட்டுக்கு மாத்திட்டு காமிக்கிறேன். நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. இங்க பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு வெந்திருக்கு. ரொம்ப நம்ம வடை மாதிரியும் இல்லாம நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதே மெத்தட்ல நீங்களும் உருளைக்கிழங்கு பக்கோடா செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நார்மல் வெங்காய பக்கோடாவுக்கும் உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லைங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல டிஷ்ல பாக்குறேன். தேங்க்யூ, பை.